இஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் குட் ஆர் பேட்? சோ அத பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணா என்ன ரிட்டர்ன் கிடைக்கும், அது நல்ல ரிட்டர்ன் தானா, அல்லது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் இருக்கு அதெல்லாம் பண்ணாம ஏன் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா வீடியோ வாட்ச் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வாம் வெல்கம். இது சென்னை வாம் அபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம் யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். இன்னைக்கு ரியாலிட்டி டாக்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸா இருக்கலாம், இல்ல ஈவன் நம்ம இந்தியாவில் நார்த் இந்தியாவா இருக்கலாம், நிறைய ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லாவே பண்றாங்க. பெங்களூர் சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சூப்பரா பண்றாங்க ரியல் எஸ்டேட். ஒரே பர்சன் வந்து மூணு வீடு நாலு வீடு எல்லாம் வாங்குறாங்க. இது வந்து உண்மையாவே நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ரியல் எஸ்டேட்ல ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. கம்பேர்ட் டு சென்னை, அங்கெல்லாம் பார்க்கும்போது சென்னை கம்பேர் பண்ணா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப குறைவு. ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணா என்ன கிடைக்கும், பெனிஃபிட் ஆயிருக்குமா, அது கரெக்ட் தானா அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்கணும். போட்டது அஞ்சு வருஷம் கழிச்சு
கழிச்சு இல்ல பத்து வருஷம் கழிச்சு நம்ம அதை எடுக்க போறோம் விற்க போறோம் அந்த மாதிரி பண்ண போறோம். அதே மாதிரிதான் இதுவுமே நீங்க வந்து ஒரு ஃபைவ் இயர் கழிச்சு நான் வந்து இந்த ரிவீட்டை வந்து ரீசேல் பண்றேன் நான் வந்து சேல் பண்றேன் அப்படின்னு பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணத்துக்கு வந்து 15-20% மார்ஜினோட தான் நம்ம விற்போங்க. சோ அப்ப அந்த மார்ஜின் வருஷம் வருஷம் பில்ட் ஆகிட்டு போகிறது தரலாம். அது இல்லாம நமக்கு எவ்ரி மந்த் நமக்கு வந்து ரெண்ட் பெனிஃபிட் இருக்க போகுதுங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட்ல போனீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்றது தான் நான் எம்பசைஸ் பண்றேன். அதனால ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட் நீங்க போகலாம். ஒண்ணு நான் எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட்ஸ் நோன் சர்க்கிள் எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2004க்கு முன்னாடி யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் போனாங்களோ அவங்க எல்லாருக்கும் பென்ஷன் அவைலபிள். 2004க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கும் பென்ஷன் கிடையாது. மேபி ப்ரைவேடேஷன்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் பென்ஷன் கிடையாது. இந்தியாவுடைய கணக்கில் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 26% பீப்புள் தான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க. ரிமைனிங் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 74% பீப்புள் ஆல்ரெடி எல்லாமே ப்ரைவேடேஷன்ஸ்ல ஒர்க் பண்றோம். எங்கேயுமே யாருக்குமே பென்ஷன் கிடையாது. அப்ப என்னங்க இதுல இருந்து மாறுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன ரூட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏர்ன் பண்ற காலத்துல நீங்க எப்ப ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பல இருந்து நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ நீங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிற சமயத்துல உங்க பேர்ல ஒரு 3-4 வீடு குறைஞ்சபட்சம் இருக்கணும். அது அபார்ட்மெண்டா இருக்கலாம், இண்டிபெண்டா இருக்கலாம், ஈவன் லேண்டா கூட இருக்கலாம். ஒரு 4-5 லேண்டோ இல்ல 4-5 அபார்ட்மெண்டோ இல்ல 4-5 இண்டிபெண்டன்ட் ஹவுஸோ உங்க பேர்ல இருக்கிற பட்சத்துல அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன் வரும். அதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்ட் வருங்க. மாசத்துக்கு ஒரு 60,000-70,000 ரெண்ட் வரும்னு சொன்னா அது உங்க பென்ஷனா நீங்க கன்சிடர் பண்ணிக்க முடியும். சோ அதுக்குண்டான ஆப்ஷன் வந்து ரியல் எஸ்டேட்ல மட்டும்தான் அவைலபிள். சோ அதனால நீங்க கான்சியஸா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல உங்க சேவிங் கொண்டு வந்து வச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க மண்ணில் போட்டது வீணா போகாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் பெட்டர் ரிட்டர்ன். உங்களோட ஃபியூச்சர் வந்து பில்ட் ஆகும். நீங்க வந்து இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். பட் நான் கொடுக்க விரும்பல நீங்க இருக்கிற ஏரியாவில் உங்க ஃபேமிலி சர்க்கிள்ல உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்ல வந்து நிறைய பேர் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல பணம் பார்த்துருப்பாங்க, நல்ல ரிட்டர்ன் எடுத்திருப்பாங்க. நீங்க திருக சிறுக செஞ்சாலும் சரிதான், லோன் எடுத்து பண்ணாலும் சரிதான், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட ஃபியூச்சரை டேக் கேர் பண்ணிக்கும். இன்னைக்கு ரியாலிட்டி டாக்ல இதுதான் நம்ம பேசுற விஷயங்கள். அதனால ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க என்கரேஜ் பண்ணி பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, சார் நான் என்ன மாதிரி பண்ணணும், எங்கிட்ட 10 லட்சம் தான் இருக்கு, எங்க சார் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் வச்சிருக்கேன், எங்க இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், நல்ல ரெவன்யூ கிடைக்கும், இது மாதிரி நிறைய டவுட் உங்களுக்கு கேள்விகள் நிறைய இருக்கும்னு சொன்னா கிரீல தர நம்பர் கால் பண்ணுங்க. சோ நாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணுவோம், இல்ல எங்களை மாதிரி கூட ஒரு கன்சல்டன்ட் போய் இதை பத்தி பேசுங்க, அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்க வந்துட்டு இதை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். Until otherwise, this is Sam, your property advisor, signing off from Chennai Homes.